ஹை நண்ட் பானந்த விபின் பிஜிஎம்ல ஒரு புது ஃப்ளைங் ட்ரிக் வந்திருக்கு. இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி மில்டா பவர்லேருந்து போச்சிங்கி மிலிட்ரி பேஸ்லேருந்து சார்ஜபிள் உங்களால் பறந்தே வந்து போக முடியும். இந்த ட்ரிக்கை நீங்கள் எப்படி பண்ணுறது இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes but now I don't ever wanna be. இந்த ட்ரிக்க நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படினு பொய்யலாம் சொல்ல மாட்டேன். இந்த ட்ரிக்க யார் கண்டுபிடிச்சாங்களோ அவங்களோட சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. சோ இந்த ஃப்ளைங் ட்ரிக் வந்து பாத்தீங்கன்னா only Spider-Man ஈவன் மோட் இருக்கல, இதல மட்டும் தான் வந்து வர்க் ஆகும். சோ இந்த Spider-Man ஈவன் மோட்ல வந்து வெப் ஷூட்டர் இருக்கல, இந்த வெப் ஷூட்டர் யூஸ் பண்ணி தான் இந்த ட்ரிக் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரிக் ட்ரை பண்றதுக்காக என்னென்ன தேவை அப்படினு உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்கணும், அண்ட் அதே மாதிரி ரெண்டு பேர்ட்டே வந்து வெப் ஷூட்டர் இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து யார் பறக்க போகிறாங்களோ அவங்க இந்த மாதிரி ஒரு ஹைட்டான லொக்கேஷனில் ஏறினுட்டு நான் ஜம்ப் பண்ணுறேன் அதே மாதிரி ஜம்ப் பண்ணிக்கோங்க. நான் ஜம்ப் பண்ணுற அதே டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட காலில் வந்துட்டு அந்த வெப் ஷூட்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பூம் அந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆகிடும். கரெக்டாக அவங்க ஜம்ப் பண்ணுற டைமில் அந்த காலில் அந்த வெப் ஷூட்டர் வந்து யூஸ் பண்ணுங்கள், கரெக்டாக வந்து அந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அண்ட் ஒரு வாட்டி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஐடியா வந்து கிடச்சிடும். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ எங்கேருந்து எங்கே போகிறோம் அப்படின்னு. நெக்ஸ்ட் அதோட சிம்பிள் கான்செப்ட் என்ன அப்படின்னா அந்த வெப் இருக்கலாம், அந்த வெப்பில் வந்துட்டு நம்ம நின்று ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், நான் ஸ்கூல் அப்பார்ட்மெண்ட்லேருந்து போச்சிங்கி தாண்டி வந்துட்டு ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் மேலே பறக்கும்போது உங்களால் கன்னெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஸ்காரில் எடுத்து ஷூட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் கீழே கொதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஜாய்ஸ்டிக் இருக்கலாம், நீங்கள் லெஃப்ட் ரைட் லைட்டாக மூவ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் கீழே வந்துடுவீங்க. கீழே பக்கத்தில் வந்ததும் உங்கள்கிட்ட வெப் ஷூட்டர் இருந்துச்சு அப்படின்னா அந்த வெப் ஷூட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக நாக் ஆகிடுவீங்க, அந்த அளவுக்கு ஃபால் டேமேஜ் ஆகும். ஸோ இந்த ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபண்ணுக்காக மட்டும்தான். அண்ட் அதேமாதிரி நீங்கள் மேலே பறந்துட்டு இருக்கும்போது கீழே யாராவது கில் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட அக்கௌண்ட் பெர்மனெண்டாக வந்து பேன் ஆகிடும். ஜஸ்ட் ஃபண்ணுக்காக மட்டும் இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஃபன் பண்ணுறதுக்காக மட்டும் ஜஸ்ட் இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணுங்கள், மற்ற எதுக்குமே வந்து ட்ரை பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் இந்த ட்ரிக் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஹைட்டான லொக்கேஷனில் போய்ட்டு இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் இந்த யாஷ்னியாவோட அந்த அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அண்ட் அதே மாதிரி ஸ்கூல் அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்கூல்லேயே இருக்கட்டும், இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இந்த ட்ரிக் கண்டிப்பாக பர்ஃபெக்ட்டாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த ட்ரிக்கை கூடி சீக்கிரமே ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க, அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையில ஒரு ஃபன்னான ட்ரிக் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த ட்ரிக்கை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணும்போது பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் மேலேருந்து கீழே வரும்போது நீங்கள் இந்த வெப் ஷூட்டரை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸோ நீங்கள் நாக் இல்லை டைரெக்டாக கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று உங்களோட டீமேட்டாக கீழே நிற்க சொல்லுங்கள். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஜம்ப் பண்ணால் போதும், இல்லை வந்துட்டு உங்களோட காஃப் யாரும் அங்கே இங்கே நீங்கள் மூவ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடுவீங்க. கீழே வரும்போது அந்த வெப் ஷூட்டரை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது. ஸோ இந்த ட்ரிக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அண்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் ஐகானை ஆன்ல போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.